என்னை அரசியலில் வளர்த்து ஆளாக்கி எனக்கு பொது வாழ்க்கையிலே முகவரி வழங்கிய தாயினும் மேலாக பரிந்து பாசம் காட்டி என்னை ஊக்குவித்த ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இயற்கையோடு கலந்தார் என்பது தமிழரின் புகழ் வானம் இடிந்தது. தமிழ் இனம் போர்க்களத்தில் ஏந்திய வில் முறிந்தது. தமிழ் தாயின் கரம் ஏந்திய இலக்கிய வீணையினுடைய நரம்பு அருந்தது. தமிழரின் சகாப்தம் தன் மூச்சுக்காற்றை நிறுத்திக் கொண்டது. உன்னை நான் இழந்தேனா, என்னை நீ இழந்தாயா என்று கண்ணீர் மல்க திண்டுக்கல் மேடையிலே அவர் ஆற்றிய உரையை என் சுவாச கோசத்திலே நாசியில் இருக்கின்ற வரை நான் மறக்க முடியாது. மானவின் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற வரிகளை எழுதி இது நன்றாக இருக்கிறதா என்று என்னிடத்திலே பிறந்தர் மாளிகையிலே நெல்லையிலே கேட்டார். தொட்டில் பருவத்திலிருந்து மானத்தின் சிகரமாகவே வாழ்ந்து மரணத்தையும் ஒரு விளையாட்டாகவே போராடி எங்களை போன்ற லட்சோ லட்சம் தம்பிமார்கள் இருந்தும் காலனின் கொடிய கரங்களை நாங்கள் தடுக்க முடியவில்லையே. ஆயிரம் ஆயிரம் சங்க தமிழ் புலவர்கள் பாவலர்கள் திருக்கோளை அஞ்சுகத்தாயினுடைய மணிவயிற்றில் ஒரு ரூபாய் பிறந்ததைப் போல் பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாய் அறிவாசான் பெரியாருடைய மாணாக்கராய் உயர்ந்தார். அவருடைய அண்ணன் கலைஞருடைய இதயத்தில் அந்த இதயத்தை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்றார். ஆகவே நீதி தேவதை அண்ணா நிலைப்பாருகிற இடத்துக்கு பக்கத்திலேயே கலைஞர் நிலைப்பார வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது கோடாறு கோடி தமிழர்களினுடைய இயக்கத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறது. அவர் தந்த புரளோவியமும் சங்கத்தமிழ் இலக்கியமும் சங்கத்தமிழும் தொல்காப்பிய பூங்காவும் பாயும்புலி பண்டாரக வன்னியனும் பொன்னர் சங்கரும் தென்பாண்டி சிங்கமும் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய மடல்களும் தீட்டிய அந்த எழுதுகோள் முனை ஒடிந்தாலும் அவருடைய செஞ்சொல் வீச்சும் எழுத்தும் நெஞ்சுரமும் திராவிட இயக்கத்தை காத்திருக்கும் அரணாக இருக்கும். சமூக நீதியின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த அண்ணன் கலைஞருடைய இரு விழிகள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும். அண்ணன் அவர்களே, 29 ஆண்டுகள் உங்கள் நிழலாக உங்கள் கவசமாக இருந்ததை போல் செயல் தலைவர் தளபதி என் ஆர்வீர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று செவியோரத்தில் சொன்ன போது புன்முறுவல் பூக்கன் கதைகளை பற்றிக் கொண்டதை நான் மறக்க முடியாது. எங்கள் கழகக் கொடிகள் 7 நாட்கள் இன்று முதல் நேற்று முதல் அரைக்கம்பத்தில் பறந்து என்னாலும் உள்ள தென்தமிழ் முத்தமிழ் அறிஞருக்கு தலைவணக்கம் செய்யும். காலத்தால் அழிக்க முடியாது. விண்ணும் மண்ணும் இருக்கின்ற வரை தமிழ் இருக்கும். தமிழ் இருக்கும் வரை அண்ணன் கலைஞருடைய எழுத்தும் அவருடைய தியாகமும் அவருடைய உழைப்பும் இருக்கும். அவர் எங்கள் நெஞ்சத்திலே கோடாறு கோடி தமிழர்களின் நெஞ்சத்திலே உடன்பிறப்புகள் நெஞ்சத்திலே வாழ்கிறார். அவர் பாதுகாத்து வளர்த்த திராவிட இயக்கத்தை கட்டி காக்க தளபதியாருக்கு பக்கபலமாக நிற்க இந்த நேரத்திலே சூளுரைத்து அவருக்கு கண்ணீர் அஞ்சலியை தெரிவிக்கிறோம். வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ், வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ், வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ்.